நம்ம டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு ரிலேட்டடாக வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து இப்போ ரீசண்டாக இப்போ வந்து ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டுருக்கு, பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்குறது. ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 19,000 மேலே ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதலமைச்சர் அவர்கள் வந்து இப்போ வந்து ஒரு நியூஸ் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இது வந்து எப்போ வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து எப்படியும் வந்து ஒரு 1.5 வருஷம் ஆகிடும். ஸோ இது இந்த ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள ஒரு 19,000 ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் போஸ்டிங் வந்து டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு மூலயமா அப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா SGT எக்ஸாம், அதுக்கப்புறம் PGTRB, UGTRB, ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய TRBல கண்டக்ட் பண்ற அவங்களுடைய எக்ஸாம்ல வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 19,000 மேல வேகன்சிஸே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உடனே வந்து எப்படி வந்து ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அப்டேட். செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் TRBல கண்டக்ட் பண்ண போற எக்ஸாம் வந்து எந்த நோட்டிபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தது. அது PGTRB வருமா இல்லை TET எக்ஸாம் வருமா அப்படின்ற மாதிரி. ஸோ மேபி வந்து பார்த்தோன்னா PGTRB கொஞ்சம் டிலே ஆகினாலும், ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா TET எக்ஸாம் வர மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா நேற்று வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து சொல்லியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 2024 இந்த வருஷத்துக்கான TNTET, ஸோ டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா Paper 1, Paper 2 அறிவிப்பு வந்து ஸோ இது வந்து உடனடியாக வந்து வெளியிடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா எப்படியும் இந்த வருஷம் நடத்தி முடிச்சிருவாங்க போல. அப்போ இந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்தது வந்து SGT எக்ஸாம், UGTRB எக்ஸாம், ஸோ இது மாதிரியான எக்ஸாம்களை வச்சு இந்த 19,000 வேகன்சிஸ் வந்து பார்த்தோன்னா ஃபில் பண்ணுவாங்க. ஸோ மேபி இதில் யாருன்னா TET எக்ஸாம் ரிலேட்டடாக ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து கரெக்டான நேரம். ஆல்ரெடி நான் TET பேப்பர் 1 பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, TET பேப்பர் 2 நீங்க எழுத போறீங்க, அதுல எலிஜிபிலிட்டியில இருக்கீங்க அப்படின்னா அவங்களுமே வந்து ப்ரிப்பரேஷன் போடலாம். இல்ல நான் TET 2 வந்து லாஸ்ட் இயர் விட்டுட்டேன், ஒரு மார்க் 2 மார்க்ல விட்டுட்டேன், இல்ல சுத்தமா ஐடியாவே இல்லை, இதுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நான் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறேன், இதுக்கு மேலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா TET எக்ஸாம் வந்து படிக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம், ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தோன்னா TET எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு சில ஐடியாஸ் வந்து நான் தரேன். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி வந்து பார்த்தோன்னா ஈஸியாக மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணலாம், இதில் எப்படி வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தோன்னா நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி TET எக்ஸாம் கிளியர் பண்ணுறது யாராச்சும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கலாம், இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எதுவுமே யோசிக்காதீங்க. அவங்களுக்கு அது மேபி கஷ்டமா இருந்திருக்கலாம், அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கும் அது கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட முடியாது. ஸோ TET எக்ஸாம் 82 மார்க் எடுக்கிறது வெரி ஈஸி. நம்ம வந்து 82 மார்க்குக்கு மேல கட் ஆஃப், 100 மார்க் எடுக்கணும், 120 மார்க் எடுக்கணும்னா தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணணும், நிறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா உள்வாங்க வேண்டியது இருக்கும். ஜஸ்ட் ஒரு 82 மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு பேசிக் சப்ஜெக்டே இருந்தாலே போதுமானது, ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ். ஒண்ணுமே படிக்கல அப்படின்னா மார்க் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அட்லீஸ்ட் வந்து நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் இந்த ஆங்கிள் போயிட்டு இருக்கேன், என்னால முடியுமா அப்படின்னா, ஸோ அதுக்கான ஐடியா சொன்னா நீங்க கேளுங்க. நான் கண்டிப்பா ஒரு TET எக்ஸாம்ல எப்படி வந்து நீங்க வந்து ஈஸியா 82 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் நான் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். வேணும்னா கூட நான் திருப்பி கூட ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன். இனிஷியேட் பண்ணுற ஐடியாஸ் இருக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க படிக்கிறதுக்கு. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்க போறீங்க அப்படின்னா TET எக்ஸாம் Paper 1 and Paper 2, ஸோ உங்களுக்கு எது வந்து எலிஜிபிலிட்டியில் இருக்கீங்களோ அதில் வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பிங். ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணி வச்சுக்கிட்ட பிறகு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, TRB போர்டிலேருந்து அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வரும். ஸோ இந்த எக்ஸாம் வரும்போது நீங்கள் டைரெக்டாக அந்த எக்ஸாம் போய் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் SGT எக்ஸாம், UGTRB எக்ஸாம், ஸோ இந்த மாதிரி வரப்போற எக்ஸாம் ஈஸியாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹை லெவல் மார்க் ஸ்கோர் அங்கே பண்ணும்போது உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். ஆனால் இந்த எக்ஸாம்ல வந்து கிளியர் பண்ணாமலே இருந்தீங்க அப்படின்னா அந்த நியமன தேர்வுகளை உங்களால் எழுத முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க.
ரொம்ப கஷ்டம்னு நினைக்க வேண்டாம். டெட் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான ஒரு விஷயம்தான். இன்னும் நிறைய பேர் உங்களை வந்து பார்த்தோன்னா டெட் எக்ஸாம் டிஆர்பி எல்லாம் வேஸ்ட்டு, ஸோ டெட் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா எழுதுறதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் வேலை கிடைக்காது, அந்த மாதிரிலாம் வந்து உங்களை யாராச்சும் ராங் கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன் அது மாதிரி பண்ணுறாங்க? ஸோ அதனுடைய உண்மையான விஷயம் என்ன அப்படின்றத நீங்கள் முதல்ல அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் வந்து என்னை வந்து இப்படி சொல்கிறேன், ஏன் நான் அப்போ வந்து டீச்சர் படிக்கிறவங்க எல்லாம் வேஸ்டா, ஸோ ஏன் வந்து இந்த மாதிரியான கைடன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதனுடைய இம்பார்ட்டன்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம், மேபி அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த டெட் எக்ஸாம்ல வந்து விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆதங்கத்துல வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ அதே இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தோன்னா நீங்களும் கேதர் பண்ணி அந்த வழியில ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிக்கோங்க. உங்களுக்குள்ள கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுறவங்களுக்கு அடுத்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வைப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19,000 போஸ்டிங் வந்து இவங்க கொடுக்குறேன்றாங்க. ஸோ மேபி வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஒரு 1 and 2 years, ஸோ 2 வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு வேலையை வாங்கிட்டு போயிடலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.